ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி நியூஸோடு உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது யூஎஸில். இது சிட்டியில் நியூயார்க் ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் வந்து ஆல்பனி. அந்த ஆல்பனி ஸ்டேட்டோட கவர்மெண்ட் வெப்சைட்ஸை, கவர்மெண்ட் சிஸ்டம்ஸை வந்து ரேன்சம்வேர் அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ இதனால் அவங்களால பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், இல்லைனா மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ண முடியாமல் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து ரேன்சம்மை வந்து பே பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற நியூஸ் ஒன்றும் அவங்க வெளியிடலை. ஆனால் அந்த ஆல்பனியோட மேயர் வந்து கேத்தி ஷீஹானு, அவங்க வந்து ட்வீட் வழிக்காக அடிக்கடி அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் ஆஃபீஸ்க்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அட்டாக் நடக்கிறது கண்டிப்பாக நடந்து தான் ஆகும் எப்போனா ஒரு வாட்டி. ஆனால் இந்த மாதிரி வந்து கரெக்டான நேரத்தில் உரிய மெசேஜை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான், இல்லைனா வந்து மற்றவங்களுக்கு ஆன்சைட்டி தேவையில்லாமல் க்ரியேட் ஆகும். ஆன்சைட்டினா என்னாகமோ ஏதாகமோன்னு தெரியாத தவிப்பு உணர்ச்சி. அடுத்த நியூஸ் என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது புதுசாக வர ஃபைல் ஹோஸ்டிங் சர்வீஸ்லாம் இருக்குல்ல, இப்போ ட்ராப் பாக்ஸ் எல்லாம் பழசு, அந்த மாதிரி புதுசு புதுசாக வர்ற சர்வீஸை வந்து யூஸ் பண்ணி மேல்வேர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, செக்யூரிட்டி ரிசர்ச்சர் டீப் இன்ஸ்டிங்க்ன்றது வந்து ஒரு இஸ்ரேல் பேஸ்ட் கம்பெனி, ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது, அது டீப் லேர்னிங் அல்காரதம்ஸ் யூஸ் பண்ணி. அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த கிளவுடு யூஸ் பண்ணி ஆர்டிஎஃப் ஃபைலை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு எக்ஸ்ப்ளாய்ட் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஒன்று ஆக்டிவ் எக்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, இன்னொன்று வந்து ஈக்குவேஷன் எடிட்டரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஎஃப் ஃபைல் வந்து இந்த ஈக்குவேஷன் எடிட்டரை வந்து இன்வோக் பண்ணி அது போய் ஒரு bit.ly, அதான் அந்த ஷார்டன் யூஆர்எல்ல போய் ஆக்சஸ் பண்ணிட்டு கடைசியாக வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ல டவுன்லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது. கடைசியாக இது வந்து யூசரோட ரூட் டைரக்டரியில் வந்து உட்காந்துருது, பெர்சிஸ்டன்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன வெப்சைட்டு, இந்த நியூ ஃபைல்ஸ் ஹோஸ்டிங் சர்வீஸோடது என்ன வெப்சைட்டு அப்படின்றதையும் இந்த லிங்க்கில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அந்த லிங்க்கை வந்து ஆக்சுவலாக உங்களோட ப்ராக்ஸியில் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இன்னொரு ரூல் ஒன்று எழுதணும், இந்த டொமைனுக்கு யாருன்னா போனாங்கன்னா ஒரு அலர்ட் அனுப்பு செக்யூரிட்டி டீமுக்குன்னு. அதுக்கப்புறம் அங்கே போய் துப்பி தொலகணும் நீங்கள், ஏன் இந்த டொமைனுக்கு ஒருத்தன் போனான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தான் வந்து ஒரு ஐசாக் டீமில் உட்காந்து வேலை பண்ணால், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டரில் வேலை செஞ்சாக்கா அதெல்லாம் உட்காந்து பண்ணணும். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்குன்னா, பல ப்ரெக்னென்ட் விமனோட டேட்டாவை வந்து ஆன்லைனில் அப்படியே பாஸ்வேர்டு இல்லாமல் வச்சுருக்காங்க. என்ன டேட்டா பேஸ் வழிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்கோ டிபி வழிக்கா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் வந்து அந்த பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் என்ன ஸ்டேஜில் இருக்காங்க மெட்டர்னிட்டியில் அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து அடிஷ்னலாக இருக்குது. இது ஏதோ ஒரு நார்தர்ன் இந்தியா ஸ்டேட்லேருந்து இந்த மாதிரி டேட்டா வந்து லீக் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன ஸ்டேட்டுன்றத சொல்லலை. அடிஷ்னலாக 3 வாரத்துக்கு மேலே ஆச்சு அவங்க வந்து அந்த டேட்டாவை வந்து அங்கேருந்து அகற்றுறதுக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து இன்னும் அது ஆன்லைனில் தான் இருக்குன்ற மாதிரி இந்த லிங்க்கில் கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு வந்து சர்ட் இந்தியா வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் வந்து ப்ரைவசின்றது பேப்பரில் கண்டிப்பாக இருக்குது, ஒரு சில இடத்துல செயல்முறையிலையும் இருக்குது, ஒரு சில இடத்துல வந்து அப்படின்னா என்னன்னே தெரியாதவங்க ஒரு சில பேர் சிஸ்டம்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்கிட்டலாம் நம்ம டேட்டா மாட்டுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்த நியூஸ் பார்ப்போம். இது என்னென்னா, டொயோட்டா வந்து பாசிபிள் ப்ரீச் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு, எத்தனை பேர் ப்ரீச் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.1 மில்லியன் கஸ்டமர், அப்படின்னா 3,10,010 பேரா, அத்தனை பேர் வந்து ப்ரீச் ஆகிருக்காங்க மில்லியன் கஸ்டமர் டீட்டெயிலு. இது எங்கன்னா, ஒரு 8 சேல்ஸ் சப்சிடரி ஜப்பான்லேயே வந்து ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு டொயோட்டா வந்து வியட்நாம்லேயும் தாய்லாண்ட்லேயும் இருந்து, ஆமாம் எங்களோட சிஸ்டம்ஸும் அட்டாக் பண்ணப்பட்டுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து வெளியே விட்டுருக்காங்க. ஸோ எவனையும் விட்டு வைக்கிறதில்ல.
அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது ரேன்சம்வேர் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் உங்கள் சிஸ்டமில் வந்து ஒரு 10 ஃபைல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 ஃபைலில் வந்து 8 ஃபைல் வந்து மீதி இருக்கிற 2 ஃபைலோட காப்பி தான் அப்படின்னாக்கா, ரேன்சம்வேர் வந்து நான் ஏன் 10 ஃபைலையும் என்கிரிப்ட் பண்ணி என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபைலை என்கிரிப்ட் பண்ணுறப்ப அதோட ஹேஷ் எடுத்து வச்சுக்கோம், ரெண்டாவது ஃபைலை என்கிரிப்ட் பண்ணுறப்ப அதோட SHA-256 ஹேஷ் எடுத்து வச்சுக்கோம், மூணாவது ஃபைலை என்கிரிப்ட் பண்ணுறப்ப அதோட ஹேஷ் எடுக்கிறப்ப அது ஃபஸ்ட் ஃபைலோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணோம், அந்த ஃபைலை டெலிட் பண்ணிடும், என்கிரிப்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத ஃபைலெல்லாம் அதை அழகாக டெலிட் பண்ணிட்டு வருது. இதெல்லாம் நம்மளே பண்ண வேண்டியது தான், ஆனால் ஒரு ரேன்சம்வேர் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குது, ஆனால் அதுக்கப்புறம் அவன் காசு கேட்பான் எப்படி இருந்தாலும் அதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்பாச்சி வெப் சர்வர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, எப்படி வந்து உங்கள் யூசர்ஸை நீங்கள் கிளிக் ஜாக்கிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் எக்ஸ்ஃப்ரேம் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி அப்படின்றத வந்து apache.tutorials24x7.com வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ஹெடர் மாடியூல்ஸை எனேபிள் பண்ணணும். அதை எனேபிள் பண்ண பிறகு நீங்கள் http.conf வந்து இந்த லைனை இன்க்ளூட் பண்ணணும், சேம் ஆரிஜின்லேருந்து மட்டும் அலோவ் பண்ண ஐ ஃப்ரேமை, மற்ற இடத்துலேருந்து ஐ ஃப்ரேமை லோட் பண்ண விடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் .htaccess ஃபைல்லையும் வந்து வைக்கலாம், ஆனால் htaccess ஃபைலில் வைக்கிறது வந்து அந்தளவுக்கு சரி கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த அப்ளிகேஷனுக்கும் பொருந்துமா, இந்த யூஸ் கேஸ்க்கும் பொருந்துமான்றது எனக்கு இன்னும் தெரியலை. ஸோ இங்கே htaccessல வைக்கணும்னா நீங்கள் ஹெடர் ஃபைலு அப்பெண்டு இந்த எக்ஸ்ஃப்ரேம் ஆரிஜின் எக்ஸ்ஃப்ரேம் ஆப்ஷன்ஸு சேம் ஆரிஜின் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா, இந்த சேம் ஆரிஜின் இந்த டொமெயின்லேருந்து ஒரு ஐ ஃப்ரேம் லோட் ஆகுதுன்னா மட்டும்தான் லோட் ஆகும், யூசரோட ப்ரௌசரில் இல்லைன்னா லோட் ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிமிகேட்ஸ் வேர்ஷன் 2.2.0 ரிலீஸ் ஆகிருக்கு. மிமிகேட்ஸ் பற்றி என்ன நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்னா, இது வந்து பிளெயின் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு ஹேஷு பின்கோடு கர்ப்ரோஸ் டிக்கெட்லாம் மெமரியிலேருந்து அழகாக எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு தெரியும். ஆனால் நம்மள பல பேருக்கு என்ன தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாஸ்த ஹேஷும் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், பாஸ்த டிக்கெட் பண்ணவும் யூஸ் ஆகும், கோல்டன் டிக்கெட் பில்ட் பண்ணுறதுக்கும் இந்த மிமிகேட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த போஸ்ட்டில் கிட்ப்ளாய்ட் அப்படின்ற போஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இன்னைக்கு செக்யூரிட்டி நியூஸை முடிச்சுப்போம். இந்த நியூஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பபாய்.